எத்தனை மோடிகள் வந்தாலும், எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும், எத்தனை ஜீக்கள் வந்தாலும் உங்களால் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது. நாம் அத்தனை பேரும் ஒரே அணையில திரண்டு நின்றால் நம்மால் இந்த பாசிச பாஜகவில் அசைத்து கூட பார்க்க முடியாது. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் நமக்கு அதை சொல்ற அது முக்கியமான செய்தி. பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு தொற்றப்படை இருக்கும். ஆனால் நம்முடைய பாஜகவோட தொற்றப்படை எது கேட்டீங்கன்னா ஐடி, இடி, சிபிஐ இதெல்லாம் தான் பாஜகவுடைய தொற்றப்படை. அதுவும் தேர்தல் நேரத்தில் தான் அந்த தொற்றப்படை இறங்கிட்டுள்ளோம். எதிர்கட்சிகளை பயப்புத்தை 2014 மோடி அரசு அமைந்த பிறகு 121 அரசியல் தலைவர்களை அமலாக்கத்துறை விசாரிச்சார்கள். எவ்வளவு? 2014 வரைக்கும் அமலாக்கத்துறை 121 அரசியல் தலைவர்களை விசாரிச்சிருக்க. இந்த 121 பேர்ல 115 பேர் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். இதுலயே தெரியலையா உங்களுடைய அமலாக்கத்துறையை டெல்லியில ஆம் ஆத்மி அமைச்சர் மகேஷ் சிசோடியா, மகாராஷ்டிரால எதிர்கட்சியை சேர்ந்த சஞ்சய் ராவத், தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய அனைவரும் பேசுவோம், மேற்கு வங்கத்தில் 19 திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் பாஜகவுடைய எதிர்கட்சி, பீகார்ல ராஷ்டிரிய ஜனதாதளத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர் திரு தேஜஸ்வி யாதவ், தெலுங்கானாவில் திருமதி கவிதா ராவ், கர்நாடகாவில் திரு டி கே சிவகுமார், இப்படி அத்தனை பேரும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள். இந்த கூட நம்முடைய அமைச்சர் அங்கே செந்தில் பாலாஜி அவர்களை மோடியினுடைய மிக மிக நெருங்கிய நண்பர். மோடி எங்கேயாவது வெளிநாட்டில் போகணும்னா அதாவது நம்ம போக மாட்டார், அதானியுடைய விமானத்தில் தான் போவார். உலகத்துக்கு எந்த நாட்டுக்கு சென்றாலும் அதானியை கொண்டு போய் அங்க போய் முதலீடு செய்திருக்கிறவர்கள் தான் திரு மோடியுடைய. இந்த அதானி அவர்கள் சிறிது நாட்களுக்கு முன்பு உலக பணக்காரர் பட்டியல 2வது இடம், அதற்கு காரணம் திரு மோடி அவர்கள். பிண்டன் பார்க்கு ஒரு அமெரிக்க நிறுவனம் அவர்கள் தீர விசாரிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த அதானி நிறுவனம் இவ்வளவு குறுகிய காலத்துல எப்படி இவ்வளவு பெரிய பணத்தை சம்பாதிச்சாங்க அப்படின்னு. ஆனால் இதற்கெல்லாம் திரு மோடி அவர்கள் வாய திறக்கவே இல்லை.